வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் பிக்பாஸ் சீசன் ஃபைவ்ல யார் எவிக்ட் ஆனா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கடந்த வாரம் வந்து உடல்நலக் குறைவின் காரணமாக நம்மளோட கமல் சார் அவர்களால் பிக்பாஸ் சீசனில் கலந்துக்க முடியல. அதுக்கு பதிலாக ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வாரம் மறுபடியும் மக்களின் பிரதிநிதியாக வந்து கமல் சார் வந்து கலந்துக்கிட்டார். சாட்டர்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரே ஒரு பர்சனை மட்டும்தான் சேவ் பண்ணியிருந்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜுவை சேவ் பண்ணியிருந்தாங்க, மீதி ஒன்பது பேர் அப்படி தான் இருந்தாங்க. ஸோ இவங்க ஒன்பது பேரில் யார் எவிக்ட் ஆக போகிறா அப்படிங்கிற எதிர்பார்த்து நிலைமையில் இப்போ வந்து அபிஷேக் ராஜா வந்து மறுபடியும் எவிக்ட் ஆயிருக்காரு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அபிஷேக் ராஜா பார்த்தா ஆல்ரெடி வந்து ஏற்கனவே வந்து தேர்ட் வீக் ஒரு தடவை எவிக்ட் ஆயிருந்தாரு. இப்போ திரும்ப வந்து அவரை வந்து வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படின்னு சொல்லி திரும்ப கொண்டு வந்திருந்தாங்க. திரும்ப கொண்டு வந்து மக்களுக்கு வந்து அவரை சுத்தமா பிடிக்கல. ஸோ அதனால வந்து அபிஷேக் ராஜா மறுபடியும் வந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அதுபோக அபிஷேக் ராஜா மற்றும் பிரியங்கா வந்து பிக்பாஸில் செய்கிற பல விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காமல் இருந்துகிட்டு வந்த நிலையில் இந்த வாரம் வந்து அபிஷேக் வெளில போவாரா, இல்லை அபினய் வெளில போவாரா, இல்லை வருண் வெளில போவாரா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துகிட்டு இருந்த வந்த நிலையில் வந்து அபிஷேக் வெளியே இருக்காரு. அவர் வெளியே போனதுக்கான மெயினான காரணம் என்னன்னா, மற்றவங்களோட கேமையும் அவர் விளையாட விடுறதில்லை, தன்னோட கேமையும் ஒழுங்காக விளையாட விடுறதில்லை. பிரியங்காவை ஏற்றி விட்டு பிரியங்காவை ஒருத்தவங்கள்ட்ட சண்டைப்பட வைக்கிறது, ஸோ இந்த மாதிரி கொளுத்தி போடுறது, ஏற்றி விடுறது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே வந்து பொழப்பாக வந்து அபிஷேக் வந்து வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இதையும் வந்து நம்மளோட அமீர் வந்து சொல்லியிருப்பாரு, பிரியங்காட்ட இந்த மாதிரி உங்களோட பேர் வந்து ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணுங்க அப்படின்னு. பிரியங்கா வந்து அதையும் கேட்காம வந்து அவர்கிட்டயே வந்து எதிர்த்து சண்டை போடுற நிலைமையில தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ மீதி ஒன்பது பேர் வந்து ஒவ்வொருத்தவங்களா வந்து அக்ஷரா, பாவனி, அதுக்கப்புறம் நம்ம அண்ணாச்சி, தாமரை போன்றவர்கள் சேவ் ஆகிட்டே வந்திருக்காங்க இந்த இன்னைய எபிசோட்ல. அதுக்கப்புறம் கடைசியாக இருந்த மூணு பேர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருண், அதுக்கப்புறம் அபினய், அடுத்தது அபிஷேக், இவங்க மூணு பேர் தான் இருந்திருக்காங்க. இதில் அடுத்தது வருணும் சேவ் ஆகியிருக்காரு. கடைசியாக வந்து அபிஷேக் மற்றும் அபினய் இருவருமே இருந்திருக்காங்க. இந்த ரெண்டு பேரில் யார் சேவாங்க அவங்க அப்படிங்கிறத வந்து ஒரு நியூஸாக வந்து வெளியிட்டிருக்காரு கமல் சார் வந்து அந்த ஒரு வீடியோ மாதிரி போட்டு. அந்த வீடியோவில் நியூஸில் பார்த்தீங்கன்னா வந்து அபினய் சேவ்டு அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. ஸோ அபினய் அண்ட் வருண், அபினயும் சேவாகிறாரு, வருணும் சேவாரு. ஸோ அபிஷேக் வந்து வெளில போகிறதுக்கான நிலைமை வருது. அபிஷேக் வெளில போகிறத பார்த்து நம்மளோட பிரியங்கா அவர்கள் வந்து மிகவும் வந்து ரொம்பவே வந்து அழுகுறாங்க. ஸோ இந்த பிரியங்கா எப்படி அப்படின்னு பார்த்தா, அபிஷேகால மட்டும்தான் பிரியங்கா வந்து இப்படி அராஜகமாக நடந்துக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. பிரியங்கா வந்து தன்னோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி நம்ம தான் விஜய் டிவியில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதே சமயத்தில் நேத்தி கூட உலகநாயகன் கமல் சார் அவர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருப்பார், உங்களை நீங்களே நான் என்ன நானே வந்து ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னு சொல்லியக்கூடாது, மக்கள் சொல்லணும், என்ன நானே கதாநாயகன் சொல்லியக்கூடாது, அது மக்கள் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ பிரியங்காவை வந்து நல்லாவே நேத்தி வந்து வருத்திருத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து எவ்வளவோ விஷயங்களை வந்து பிரியங்காவுக்கு வந்து சொல்லியிருக்காரு. பொதுவாகவே வைல்ட் கார்டில் வந்த கண்டஸ்டன்ட் யாருமே வந்து இவ்வளோ விஷயங்களை வந்து வெளில வந்து உள்ளே இருக்க வெளிலேருந்து உள்ளே வந்தவங்க வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் அமித் வந்து பிரியங்காவோட நல்லதுக்காக பல விஷயங்களை வந்து சொன்னார், அப்போதைக்கும் அதை ஏற்றுக்கல. அதே சமயத்தில் வந்து கமல் சாரும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னுங்கிற மாதிரி சொன்னாங்க, இப்போ சொல்கிறப்பையும் வந்து ஏற்றுக்கல. ஸோ இவங்க ஏற்றுக்கலனுங்கிறத விட இவங்களுக்கும் புரியுது, புரிஞ்சே தான் இந்த கேமை வந்து இவங்க நடிக்கிறாங்க. ஸோ அபிஷேக் பக்கம் கொண்டு போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிரியங்காவுக்கு பல பேர் கூட பிரச்சனை வருது. ஸோ போன வாரம் நடைபெற்ற விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் நடந்து கொண்ட பல விதங்கள் வந்து சக போட்டியாளர்களுக்கும் சரி மக்களுகளுக்கும் சரி ரொம்பவே வந்து கடுப்பேற்ற விதமாக இருந்திருக்கு. அதுலேயும் பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து சுடுத்தண்ணியை பிடிச்சி தலையில் எடுத்து ஊற்றிக்கிறது, ஸோ இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான சில செயல்களையும் வந்து அபிஷேக் வந்து செஞ்சுருக்காரு. ஸோ ஏற்கனவே வந்து பிக்பாஸில் வந்து ஃபஸ்ட்டு கலந்துக்கிட்ட போதே இவர் வந்து நடந்துக்கிறது வந்து மற்ற போட்டியாளர்களோட கேம் ஸ்பிரிட்டை வந்து பாதிக்குது அப்படின்னு தெரிஞ்சு தான் மக்கள் வந்து இவரை வந்து வெளியேற்றிருக்காங்க. அப்படி வெளில போன ஒருத்தவரை திரும்ப உள்ள கொண்டு வந்து திரும்பவும் வந்து அவர் சரியா பிளே பண்ணாம ஸோ அவர் வந்து வெளில போயிருக்காரு. ஸோ இந்த வாரம் வந்து அபிஷேக் வந்து எவிட் ஆயிருக்காரு. ஸோ வரப்போற வாரங்களில் யார் யாரெல்லாம் நாமினேட் ஆகுறாங்க, அதில் யார் யாரெல்லாம் எவிட் ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான செய்திகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளோட சினிராஜா யூடியூப் சேனலை பாருங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? பாய் பாய் பாய்.